ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே குவைத்தில் நேஷ்னல் டே, அதனால் மதுஷிக்காக லீவ் விட்டுருந்தாங்க. வெளியில் கூட்டிகிட்டு போனாலே போகணும்னு ஒரே பாடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கிடையில் எங்களுக்கு ஃப்ரெண்டோட பார்ட்டியும் வந்துட்டு, அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டுருந்தோம். நல்ல வெயில் பார்த்துக்கோங்க. இந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே போனேன். இதுக்கப்புறம் பீச்சும் வரும். பீச்சில் எல்லாம் போட்டிங்லாம் போயிட்டுருந்தாங்க, லீவ் விட்டாங்கள்ல. இங்கே உள்ள லோக்கல் குவைத்திஸ் எல்லாருமே போட்டிங்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போனோம். ஆஹா, அந்த போட்டிங் அழகாக இருக்கே அப்படின்னு நானும் ஜூம் பண்ணி பார்த்தேன். ஒரு வழியாக அந்த போட்டும் என்னோடய வீடியோவில் விழுந்துடுச்சு. எஸ், இந்த பீச்சுக்கும் போகணுன்னு ரொம்ப ஆசை தான். பட்டு காற்று ரொம்ப இருந்ததுனால நாங்கள் பீச் பக்கம் போகல. இங்கேருந்தே வண்டியில் இருந்தவனையே அப்படியே பார்த்துட்டே போயாச்சு. லீவ் விட்டாலும் விட்டாங்க, வெளியில் போனோன்னா அவ்வளோதான் தொலைஞ்சோம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பினோம். பட் பரவாயில்ல, அந்தளவுக்கு இந்த பக்கம்லாம் கூட்டமே இல்லை. அதனால் நாங்கள் பாட்டு அப்படியே ஃப்ரீயாக போயிட்டுருந்தோம். ஏதோ தெரியுதா, இந்த கடைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு போனோம். கடை பேர் டீ கிரில். மெனுவில் நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க, ஆனால் எதுவுமே நம்ம சோறு குழம்பு அந்த மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருந்தது. சரி, நமக்கு தெரிஞ்சது வித்தியாசமானதில் பீஸா தானே, அதை ஒன்று ஆர்டர் போடுவோம் அப்படின்னு போட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பீஸா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீ பீஸாவும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம். பார்ட்டின்னு வந்துட்டு வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னா எப்படி? அதான் இப்படி புகை மூட்டமாக ஒரு சிக்கனை வாங்கினோம். இது ஏதோ சிசிரல் அப்படின்னாங்க. சூடாக புகையோடு நம்ம தட்டில் வந்து வச்சாங்க. அவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்தது கெபாபு, அதோட ரெண்டு ஃப்ரைஸ் போட்டு, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல், டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இது கூட வேறு என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா மண்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து புகாரி ரைஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. இது சிக்கன் 65, நல்லா க்ரீமியான சிக்கன் 65. அதுக்கப்புறம் ஒரு ஃபஹம், அதோட புகாரி ரைஸு. எப்போ வெளியில் போனாலும் பரோட்டா சால்னாவாக சாப்பிட்டு போர் அடித்து போச்சு, அதனால் இப்படி வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஃபைனலாக நம்ம ஐஸ்கிரீம் இல்லைனா எப்படி? ஆளுக்கு ஒரு ஃப்ளேவரோடு வாங்கி சாப்பிட்டு முடித்தாச்சு. சரி, சாப்பிட்டு முடித்தாச்சு. அடுத்தது என்ன, வீடு தான் அப்படின்னா? இல்லைம்மா, மால் கிட்ட வர வந்துட்டு நம்ம எப்படி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை கூட்டிகிட்டு கடைக்குள்ளே போயிட்டா. கடைக்குள்ளே போனவா பாருங்கள் எங்கே போய் நிற்கிறான்னு. இப்படி புசு புசுன்னு சாஃப்ட் டாய்ஸ் பார்த்தா நம்மளுக்கே ஆசையாக இருக்கும். அது போல் அவளும் எடுத்து வச்சுட்டு அதோடையே இருந்தாள். ஃபுல்லாக கடை ஃபுல்லாக சுற்றுற வர அந்த டாயை வச்சுட்டு அப்புறம் பில்லு போடலாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு யூஸும் ஆகாது, கண்டிப்பாக ஒரு மூலையில் போட்டுருவா. அதனால தான் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு நடையோ நடந்து கடையெல்லாம் சுற்றிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. பாய்.